ஹாய், வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சத்தான ராகி இனிப்பு மடக்கு கொழுக்கட்டை எப்படி செய்ய சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே 1 கப் ராகி மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சூடாக நம்ம மாவு வந்து அழுத்தி பிசைய முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் கரண்டி விட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கையில் சூடு பொறுக்கிற மாதிரி வர்றப்ப நல்லா அழுத்தி பிசைஞ்சு மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடு அரைச்சி கையில் லைட்டாக தண்ணி மட்டும் தொட்டுட்டு அப்படி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறப்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா சாதாரணமாக சுடுதண்ணி விட்டு கூட அந்த மாதிரியும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்தில் கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 ஏலக்காய், 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து அதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் மண்டை வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பவுலில் மாற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சிடலாம். பூரணத்தை இப்படி டைரெக்டாக கொழுக்கட்டைக்குள்ளேயும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம போலிக்கெலாம் செய்வோம் பாருங்களேன், கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி இப்படி டைரெக்டாக தான் வைக்க போகிறேன். பூரணம் ரெடி ஆயிடுச்சு, கொழுக்கட்டை மாவும் ரெடியாக இருக்குது. சின்ன சைஸு பால் மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். அந்த கொஞ்சமாக பச்சரிசி மாவு நம்ம ஏன் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை வரும், அதுக்காக தான் வந்து அந்த பச்சரிசி மாவு நம்ம சேர்க்குறோம். இப்போ இது செஞ்சாச்சு கொழுக்கட்டை, இதில் பூரணம் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். கேப் இல்லாமல் ஓரத்தை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம், நல்லா அழுத்தி விட்டுடலாம் ஓரங்களை. இல்லைன்னா ஆவியில் வேகும் பொழுது சில சமயம் கேப் இருந்தது அப்படின்னா கொழுக்கட்டை அப்படியே வந்து ஓப்பன் ஆகிடும், அப்புறம் அதில் இருக்கிற பூரணத்தில் இருக்கிற வெள்ளம்லாம் வந்து வெளியில் கசிய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி மற்ற எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம பூரணம் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கையில் இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சு மடக்கு கொழுக்கட்டை செய்ய வரல அப்படின்னா வெளியில் நமக்கு கடைகளில் மோல்டு கிடைக்குது. அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி வாழை இலையில் வச்சு தட்டிட்டு செஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக மடக்கிறதுக்கு நமக்கு வரும். கொழுக்கட்டை ரெடியாகி முடித்தாச்சு. இட்லி தட்டில் தான் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். தண்ணி ஊற்றி ஏற்கனவே சூடு பண்ணியிருக்கேன். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிடலாம். தடவிட்டு இப்போ ஆவியில் 5 to 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே மாவு நமக்கு நல்லா வெந்திருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய மடக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பொறுமையாக எடுத்து வச்சிடலாம். சூடாக சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. இதே மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி மாவு ரெடி பண்ணிவிட்டு செய்யுங்க கொழுக்கட்டை. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சரி, இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ராகி இனிப்பு மடக்கு கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.